ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சேர்ச் ஹிஸ்ட்ரியை எப்படி வந்து நம்ம வந்து பெர்மனண்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்கும் எல்லா கையிலுமே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக க்ரோம் ப்ரௌசர் தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சில பர்சனலாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் எதை வேணுமா நீங்கள் வந்து சேர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி சேர்ச் பண்ணியிருக்கும் போது நீங்கள் வந்துட்டு டெலிட் பண்ணுறது என்ன பண்ணுவீங்கன்னா, மேலே இருக்க மூணு லைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணி இது லாஸ்ட் டைம் 15 மினிட்ஸ் இருக்குங்களா, ஸோ இது வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளியர் டேட்டான்னு கொடுத்துருவீங்க. ஸோ கிளியர் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து டெலிட் ஆயிரும். இப்போ நான் வந்து சேர்ச் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தேன்னா எல்லாமே வந்து டெலிட் ஆயிருக்கும். ஸோ எதுவுமே வந்து ஷோ ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து நினச்சிட்ருப்பீங்க. ஸோ உங்கள் ஹால் ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் ஆயிடுச்சு, ஸோ யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ பட் ஆனால் அதை வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தாலும் கூகுளில் வந்துட்டு உங்களோட சேர்ச் ஹிஸ்ட்ரி வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இப்போ நான் வந்து லைவாகவே காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சேர்ச் ஹிஸ்ட்ரி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக டெலிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சேர்ச் பண்ணது என்னென்ன சேர்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்குள்ளே போயிருங்க. ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கூகுள்னு வரும். ஸோ அப்படி இல்லைனா வெறும் கூகுள் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஹோம் பேஜ் இப்படி வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து என்டர் ஆயிடும். ஸோ உள்ளே வந்து என்டர் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, நான் வந்து ஃபோன் சர்ச் பண்ணிக்கிறேன், ஃப்ளவர் சர்ச் பண்ணிக்கிறேன், இங்கே என்ன சர்ச் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்னென்னலாம் சர்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து ஷோ ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து கிளியர் ஆனாலும் இதில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து பெர்மனண்டாக வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அது கூகுளில் வந்து சேவ் ஆனதை வந்து நம்ம வந்து பெர்மனண்டாக வந்து டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே ஆட்டோ டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆட்டோ டெலிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நார்மலாக 36 மந்த் இருக்கும், நீங்கள் இதை வந்து 3 மந்த்தாக வந்து மாற்றிக்கிங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் மறந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக 3 மாதத்தில் வந்துட்டு நீங்கள் சேர்ச் ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு இல்லை எனக்கு வேண்டானாலும் நீங்கள் வேண்டாம் அப்படியே விட்டுருங்க. இது செலக்ட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வரும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் கீழே காட்டிட்டு இருக்குதுங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் 3 மாதத்தில் அது வந்து நீங்கள் என்ன 3 மாதமாக லாஸ்ட் 3 மாதமாக நீங்கள் என்ன சேர்ச் பண்ணீங்களோ ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து பெர்மனண்ட்டாக வந்து எல்லாமே டெலிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெலிட்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் 2 டேன் இருக்கும், டெலிட் கஸ்டம் ரேஞ்சுன்னு இருக்கும், டெலிட் ஆல் டைம் இருக்கும், ஆட்டோ டெலிட் வந்து 3 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு நாமளே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதை வந்து செலக்ட் பண்ண தேவையில்ல. இங்கே டெலிட் ஆல் டைம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது தான் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெலிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். ஸோ இது வந்து நமக்கு கீழே கன்ஃபார்மாக டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த டெலிட்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிட் கம்ப்ளீட்னு வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிரும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் என்ன சேர்ச் பண்ணீங்களோ எல்லாமே வந்து டெலிட் ஆயிரும். டெல்ட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா காட் இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நோ ஆக்டிவிட்டின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே டெலிட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன சேர்ச் பண்ணாலும் சரி, பர்மனண்ட்டாக டெலிட் பண்ணால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே சேர்ச் ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இது போன்ற வேற ஏதாவது உங்களுக்கு தேவைனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பா நான் மேக் பண்ணி போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போதான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வர சேனல் அது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.